ஓணம் பண்டிகையை முன்னிட்டு வரும் 14 தேதி கோவை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலாக 17 தேதி சனிக்கிழமை வேலைநாள் என்றும், விடுமுறை அறிவிக்கப்பட்ட நாளில் மாவட்ட கருவூலம் மற்றும் அரசு பாதுகாப்பிற்கான அவசர அலுவல்களை கவனிக்க குறிப்பிட்ட பணியாளர்களுடன் பணி நடைபெறும் என மாவட்ட ஆட்சியர் ஹரிகரன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாநகர பகுதிகளில் விதிமுறைகளை மீறிய தனியார் பேருந்துகள் மீது போக்குவரத்து காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். நெல்லை மாநகரத்தில் மட்டும் சுமார் 100 மேற்பட்ட தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. தனியார் பேருந்துகளால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் மற்றும் விபத்துக்கள் நடந்து வருவதாக எழுந்த புகாரை அடுத்து விதிமுறையை மீறிய 20 பேருந்துகள் மீது போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். தூத்துக்குடியில் தமிழ்நாடு மின்கழக தொழிலாளர் சங்கம் சார்பில் ஊதிய உயர்வு கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இதில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் மற்றும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி மின்வாரிய மத்திய அலுவலகம் முன்பு சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்.